ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கறி லீஃப் பொட்டேட்டோ ஃப்ரை. ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சும்மா ஒரு கொதி விட்டு உருளைக்கிழங்கை பாயில் பண்ணி வச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம நறுக்கி வச்ச உருளைக்கிழங்கை போட்டு சும்மா ஒரு கொதி தாங்க வேக விடணும். இதில் மெயின் இது அதுதான். ரொம்ப கொலையை விட்டிங்கனாலும் நெக்ஸ்ட்டு ஃப்ரை பண்ணும் போது பார்த்திங்கன்னா அந்த ஒரு கிறிஸ்பினஸ்ஸே இருக்காது, அந்த டேஸ்ட் வராது. நம்ம உருளைக்கிழங்கை போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு இதுக்கு தேவையான அளவு போட்டு உப்பு போட்டு ஒரு மூடி வச்சு ஒரே ஒரு கொதி தாங்க. மூடி வச்சிங்கன்னா தான் கரெக்டான பக்கத்தில் வேகும். மூடி வச்சு ஒரு கொதி. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஆயில் போட்டுடலாம். தாளிக்கிறதுக்கு நம்ம வந்து சோம்பு மட்டும்தான். பாருங்கள், நான் நல்லா ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேங்க. இந்த ஃப்ரைக்கு வந்து செம்ம டேஸ்ட் கொடுக்க போதே இந்த சோம்பும் கறி லீஃப் தான். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் இப்படி ஒரு டேஸ்ட் கிடைக்குமான்னு நானே ஆச்சரியப்பட்டேங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கறி லீஃப். நல்லா ஒரு பிடி கருவேப்பிலை அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ நம்ம 50% பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொட்டேட்டோவை எல்லாம் ஆட் பண்ணிடலாம். அப்படியே நல்லா எண்ணெயில் இதெல்லாம் மேலே உள்ள ஸ்கின் எல்லாம் அப்படியே ரோஸ்ட் ஆகணுங்க. இந்த கருவேப்பிலையும் சோம்பு ஃபுல்லாக அந்த ஃப்ளேவர் எல்லாம் இந்த உருளைக்கிழங்குல வந்து இறங்கணும். கொஞ்ச நேரம் நல்லா எண்ணெயில் அப்படியே ஃப்ரை ஆகட்டும். ஒரு 10 minutes அப்படியே விட்டுருங்க. இப்போ வெந்துட்டுருக்கும்போது பூண்டு ஒரு 10 வந்து தட்டி வச்சுருக்கேங்க, அதையும் அப்படியே இதில் சேர்த்துடலாம். அப்படியே அதுவும் வந்து எண்ணெயில் ரோஸ்ட் ஆகும். வாசம் எனக்கு அப்படி வருது, சரியான ஸ்மெல்லு, செம்ம ஸ்மெல்லாக இருக்குது. தெரியுதா, இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இது மாதிரி நல்லா குக் ஆகணும். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சில்லி பவுடர் சும்மா ஒரு 1/2 teaspoon, கொஞ்சம் லைட்டாக பெப்பர் துளி இப்பையும் போடுவோம், லாஸ்ட்லேயும் போடுவோம். போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு உருளைக்கிழங்கு சாஃப்டாக வேணும்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே இறக்கிடலாம். கொஞ்சம் நல்லா முறுமுறுன்னு வேணும்னா இன்னும் ஒரு 10 minutes அப்படியே விட்டிங்கன்னா நல்லா முறுமுறுன்னு ஆகிடும். உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து இறக்கிடலாம். இதோட வேலை ஆனால் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டு நம்ம வந்து உருளைக்கிழங்குலேயே உப்பு போட்டோம், வேணுன்னா மட்டும் லைட்டாக போட்டுட்டா போதும். இப்போ வந்து எனக்கு அந்த மிளகாத்தூள் பெப்பர்லாம் போட்டோம் இல்லையா, இப்போ லைட்டாக பற்றாத மாதிரி இருக்குது, அதனால சும்மா லைட்டாக அப்படியே போய் விடுறேன். மெயின் வந்து நம்ம இப்போ உப்பு போடுறதோட வேக வைக்கும் போதே போட்டால் தான் அந்த உருளைக்கிழங்குல நல்லா உள்ளே இறங்கி டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு கிண்டும் போதே தெரியும் நல்லா அப்படியே மேலே ஸ்கின் எல்லாம் நல்லா கிறிஸ்பாயிட்ருக்கு. அந்த கறி லீஃப் ஸ்மெல்லு, அந்த பூண்டோட ஸ்மெல்லு, சோம்பு இதெல்லாம் கலந்து அந்த உருளைக்கிழங்குல வரும்போது செம்மங்க அப்படி இருக்குது. சும்மா எதுக்கு எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிடலாம் நீங்கள், சப்பாத்தி ரைஸு எல்லாத்துக்கும். ஆனால் இந்த மாதிரி செஞ்சால் இப்படியே காலி ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக இந்த டேஸ்ட்டில் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.